வணக்கம், இது ஆர்த்தி கஃபே. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உருளைக்கிழங்கு கிரேவி, அதாவது சப்பாத்திக்கு தொட்டுக்கிற மாதிரி உருளைக்கிழங்கு கிரேவி எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். செய்ய தேவையான பொருட்கள், நான் வந்து ஒரு 200 கிராம் உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். தோல் சீவி இந்த மாதிரி பீஸ் நறுக்கி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன், அது வந்து கலர் மாறக்கூடாதுங்கிறதுனால. 2 பெரிய வெங்காயம் கொஞ்சம் பெரிய பீஸாக நறுக்கி வச்சுருக்கேன். 1 பச்சை மிளகாய், 2 பெரிய சைஸ் தக்காளி, அதையும் பீஸ் பீஸாக நறுக்கி வச்சுருக்கேன். நல்லா பழுத்த தக்காளியாக இருந்தால் புளிப்பு அப்போ தான் கிடைக்கும் நமக்கு. அரைக்கிறதுக்கு 50 கிராம் நல்லா துருவின தேங்காவை அழுத்தமாக எடுத்து வச்சுருக்கேன். ஒரு உடச்ச முந்திரி பருப்பு, 10 முந்திரி பருப்பு உடச்சது, முழுசு கிடையாது உடச்சது. கொத்தமல்லி பொடி, தனியா பொடி 1 டீஸ்பூன், ஜீரகப்பொடி 1/2 டீஸ்பூன், வரமிளகாய் பொடி 1 டீஸ்பூன், மஞ்சள் பொடி 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, கரம் மசாலா பொடி 1/2 டீஸ்பூன். இது வந்து எண்ணெய் நான் வந்து 4 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். ஜீரகம் 1/2 டீஸ்பூன். மேலே தூவுறதுக்கு கொத்தமல்லி தழையை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதை வந்து இந்த வெங்காயத்தை முதல்ல வந்து வதக்கிப்போம். வெங்காயத்தையும் பச்சை மிளகாவையும் வதக்கிட்டு, வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளியையும் வதக்கிப்போம். ஸோ இது எல்லாத்தையுமே வதக்கிட்டு பார்க்கலாம். நான் வந்து ரீஃபைண்ட் ஆயில் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு நீங்கள் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ரீஃபைண்ட் ஆயில் எடுத்திருக்கேன். ஸோ இதை வதக்கி எடுத்து வச்சுட்டு பார்க்கலாம். தண்ணி வந்து தேவையான அளவுக்கு நான் லாஸ்ட்டாக குக்கரில் நம்ம வேக வைக்கும்பொழுது தேவைப்படும். ஸோ அது நம்மளுடைய நீர்க்க நம்மளுக்கு அந்த கிரேவி வந்து எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி. நான் எடுத்துட்டேன் ரீஃபைண்ட் ஆயிலில் மேக்ஸிமம் ஊற்றிட்டு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த வெங்காயத்தை முதல்ல நல்லா வதக்கிட்டு அது கூடயே பச்சை மிளகாயும் சேர்த்துட்டு, வெங்காயம் வதக்கினதுக்கப்புறமா தக்காளியையும் போட்டு வதக்கிட்டேன். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டேன். ஸோ இப்போ அதை நம்ம ஆறுனதுக்கப்புறமா மிக்சியில் நல்லா போட்டு கிரேவியை அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இதை அரைச்சிட்டு பார்ப்போம். இப்போ நான் குக்கரை ஆன் பண்ணி ஒரு பாக்கி இருந்த 1 டீஸ்பூன் எண்ணெயில் இப்போ இந்த ஜீரகத்தை பொரிக்க போகிறேன். ஜீரகம் வந்து பொரிஞ்சதுக்கப்புறமா வதக்கி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த கிரேவி, வெங்காயம், தக்காளி, 1 பச்சை மிளகாய், அதை சேர்த்துடலாம். இப்போ ஜீரகம் புரிஞ்சிடுச்சு. இந்த கிரேவி சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி தேவையான அளவுக்கு 50 ml அந்த அளவுக்கு. கலக்கி விட்டுறலாம் நல்லா. இப்போ இதில் வந்து நம்ம இந்த உருளைக்கிழங்கை வேக போட போகிறோம். இப்போ இதில் வந்து இந்த உருளைக்கிழங்கு, அதுக்கு முன்னாடி நம்ம இந்த பொடியெல்லாம் சேர்த்துடலாம். கரம் மசாலா பொடியை சேர்த்துட்டு டக்குன்னு ஒரு கலக்க கலக்கிடலாம். ஏன்னா சில சமயம் அப்படியே வந்து கொஞ்சம் லைட்டாக அந்த இடத்துல மட்டும் உருண்டை கடிக்கிற மாதிரி இருக்கும். ஒன்று ஒன்றா சேர்த்து கலக்கிடுவோம். கொத்தமல்லி பொடி, அதுக்கப்புறம் மிளகாய் பொடி, மிளகாய் பொடியை சேர்த்துட்டு ஜீரக பொடியை சேர்த்துக்கலாம். ஜீரக பொடி, மஞ்சள் பொடி, அப்புறம் வந்து நம்ம அந்த உருளைக்கிழங்குக்கு தேவையான உப்பை இனிமேல் தான் சேர்க்க போகிறோம். நம்ம அரைக்கும் போதே தக்காளிக்கு வெங்காயத்துக்கு சேர்த்தாச்சு உப்பு. ஸோ உருளைக்கிழங்குக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அது மட்டும். இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். இன்னும் 50 ml சேர்த்துக்கலாம். இப்போ அந்த உருளைக்கிழங்க இதுக்குள்ளே போட்டுருவோம். போட்டுட்டு நல்லா 2 ஹை ஃப்ளேமில் 2 விசில் விட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு தானாகவே ஸ்டீம் போனதுக்கப்புறமா திறக்கலாம். ஸோ இப்போ இந்த உருளைக்கிழங்கை போட்டுட்டு நம்ம வந்து குக்கரை வந்து மூடி வச்சிடலாம். இது வந்து நீங்கள் அந்த 2 விசிலுக்கு பதிலாக 3 விசில் விட்டாலும் ஓகே தான். ஏன்னா நமக்கு உருளைக்கிழங்கு நல்லா ஸ்மாஷ் ஆகிட்டாலும் பிரச்சனை இல்லை. ஸோ 2 இல்லைன்னா 3 விசில் விட்டு நம்ம வந்து ஹை ஃப்ளேமில் ஆஃப் பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறமா வந்து நம்ம ஃபுல்லாக ஸ்டீம் போனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ நான் நல்லா ஹை ஃப்ளேமில் 3 சவுண்டு விட்டு ஆஃப் பண்ணிட்டேன். தானாகவே எல்லா ப்ரெஷரும் போயிடுச்சு. இப்போ வந்து நான் அதை திறக்கிறேன். ஸோ பார்க்கவே அழகாக சூப்பராக கலர் அப்படி வாசனை அப்படி திறந்தோடனே அடிக்குது. ஸோ இதில் வந்து நம்ம உருளைக்கிழங்கு வெந்துருச்சா அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கணும்.
செக் பண்ணிவிட்டு இது மேக்ஸிமம் வெந்துடும். அது 99% நமக்கு அதில் சந்தேகமே வேண்டாம். ஸோ அதை எடுத்து ஒரே ஒரு உருளைக்கிழங்கு மட்டும் எடுத்து லைட்டாக அப்படி கையால் அப்படி அமுக்கி பார்ப்போம். ஸோ நல்லா வெந்துருச்சு. இது கூட இப்போ நம்ம என்ன சேர்த்துக்கலாம் அப்படின்னா, தேங்காய் அதுக்குள்ளே நான் அரைச்சி வச்சிட்டேன். தேங்காய் முந்திரி பருப்பு அந்த கலவையை வந்து அரைச்சி வச்சிட்டேன். ஸோ இதை வந்து இப்போ இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ உங்களுக்கு இந்த சமயத்தில் கொஞ்சம் நமக்கு வாட்டரியாக இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு தோணுனாலும் நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். அதே மாதிரி உப்பும் சேர்த்துக்கலாம். உப்பு வந்து எப்போ வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ அதை நார்மலாக வந்து ஜாஸ்தியாக போயிட்டால் தான் கஷ்டம். கம்மியாக இருந்ததுன்னா எப்பொழுதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் அடுப்பை பற்ற வச்சுக்கிறேன். அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு சும்மா ஒரு நிமிஷம் கொதிச்சா போகிறோம். நல்லா ஒரு நிமிஷம் அதை அப்படியே கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து கொத்தமல்லி தழையை சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி தழை சேர்த்து நம்ம வந்து சப்பாத்தியோட சூடாக சாப்பிட்றதுக்கு ஃபென்டாஸ்டிக்கான டிஷ்ஷு. எப்பொழுதுமே உருளைக்கிழங்கு பிடிக்காதவங்களே கிடையாது. இது ஒரு டைப்பு குருமா, அந்த மாதிரி கிரேவி. ஸோ அதை வந்து தொட்டு சாப்பிடும்பொழுது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சப்பாத்தியும் நல்லா டக்கு டக்குன்னு உள்ளே போகும். உருளைக்கிழங்கினுடைய சைஸ் வந்து மேக்ஸிமம் நம்ம இந்த சைஸ் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். இல்லை கொஞ்சம் அதை டைரெக்டாக அப்படியே எடுத்து சாப்பிட்டுக்கிற மாதிரி இருக்கணும், இதை வந்து நம்ம உடச்சி சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து சைஸை வந்து கம்மி பண்ணிக்கலாம். அப்புறம் காரமும் நான் ஆல்ரெடி சொல்கிற மாதிரி ஆப்ஷனல் தான், எவ்வளவு காரம் வேணுமோ அதையும் சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து இது ஒரு கொதி வந்தாச்சு. இப்போ நம்ம வந்து இந்த நறுக்கி வச்ச கொத்தமல்லி தழையை வந்து தூவிடலாம். தூவிட்டு அதையும் கலந்து விட்டுருவோம். நல்ல ஹெல்த்தியான டிஷ் இது. ஸோ இப்போ வந்து நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். சுவையான மணமான ஃபென்டாஸ்டிக்கான நம்ம உருளைக்கிழங்கு கிரேவி வந்து அருமையாக ரெடி ஆயிடுச்சு. இது வந்து இப்போ சப்பாத்தியோட தொட்டு சாப்பிட்றதுக்கு வந்து ரெடியாக இருக்குது. நீங்கள் அதை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், டின்னருக்கும் நம்ம இதை வந்து செய்யலாம். ஸோ அருமையான ரெசிபி, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி சூப்பரான ரெசிபிஸ் கிச்சன் தேடி வரதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் வேல்யூபிள் கமெண்ட்ஸு சஜஷன்ஸு அது எல்லாத்தையும் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோட உங்களை அடுத்த எபிசோடில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.